வேடிக்கை உலகினிலே விழி காண்பதென்றோ மனிதாபிமானமென்றோ மலர் குலுங்கும் காலம் என்றோ நேரத்தோட காவேரிக்கு போய் தூத்தம் கொண்டு வரணும். நீ வரையண்ணா வரேண்டி, சீக்கிரம் வந்துடும். கௌரி இங்க வா. ஏண்டி அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு அரிசி போட்டுட்டு வரியா? ஆமாமா. போடப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அதுல நல்ல வார்த்தை சொல்றான். அவனுக்கு ஒரு பெரிய அரிசி போடுறதுல என்னமா தப்பு? தப்புன்னு நேக்கு தெரியறது. உங்க பாட்டி தெரிஞ்சா உன் தூள உரிச்சிடுவாளே. என்னாச்சு? பாட்டி கிட்ட சொல்லுமா. உள்ள போ. ஓம் கேசவாயனமா, ஓம் நாராயணமா, ஓம் மருவாயனமா, ஓம் கோவிந்தாயனமா, ஓம் விஷ்ணுவேனமா. மண்டு மண்டு ஊரு கையால மணி அடிச்சுண்டு ஊரு கையால தூபம் காட்டணும். சுருதி கலையாம ராகம் கலையாம மந்திரத்தை ஸ்பஷ்டமா சொல்லணும். புரியறதா? சொல்லும். நான் காவேரிக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது. தெரிஞ்சுதா? மீனாட்சி என்னத்த? கொல்லக்கதவு திறந்திருக்க? திறந்திருக்கு. நான் காவேரிக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அம்மா அம்புத்தியை பார்த்தா நேக்கு பாவமா இருக்கு. ஏண்டி? ஊர் சுத்த வேண்டிய இந்த வயசுல தூபக்கால் சுத்தின்னு இருக்கான். அப்பாவுக்கு அப்புறம் ஒரு அருமையான வாரிச அப்பளா குடுமையோட பாட்டி உருவாக்கின்னு இருக்கா. பொண்ணா பிறந்த நோக்கி இருக்கிற தைரியம் அவனுக்கு இல்லையடி. நீ ஒண்ணுமா, இந்த ஆத்துல அப்பாவுக்கே தைரியம் கிடையாது. அம்மா யாரோ வந்திருக்கா. யாருக்கே அண்ணாவா? வாங்க வாங்க. எப்ப வந்தே? இப்பதான் வந்து இருக்கேன். வாங்க உள்ள வாங்க.
எழுந்துடுறி, எழுந்துரு, மாமா வந்திருக்க. யாருக்கே மாமாடி, நமஸ்காரம் பண்ணிக்கோ. நமஸ்காரம் மாமா. ஊருக்குண்டா, உட்காருங்கண்ணா. சோரி, மச மசன் நிக்காம சீக்கிரமா காவேரிக்கு போய் ஜலம் கொண்டா அம்மா. வாங்க மாமா. இருக்கேமா இருக்கேளா, நன்னா இருக்கேன். அம்மா, நீ என்ன இப்படி நெடுநெடுன்னு வளர்ந்துட்ட? கங்கராச்சுலேஷன், எஸ்எஸ்எல்சில ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் ஆயிருக்காமே. அந்த மடசாம்பிராணி சாம்பு ஊக்கி இப்படி ஒரு பொண்ணா? அம்மா, பேப்பர்ல போட்டோ போடலையா? போட்டோ எடுக்கலையா? போட்டோ பேப்பர்ல வந்தா எல்லாரும் பாப்பாளாம். பார்த்தா என்ன? வயசு பொண்ணு வாழ்க்கை பாடாயிடுமா, ஆயுசு விருத்தி அடையாதான். உங்க சொன்னாடா, வேற யாரு சொல்லிருக்க போறா? அந்த கிழ இன்னும் 19th செஞ்சுரிலயே இருக்கா. கோவில்ல மாடா உழைக்கிறதுக்காக சாம்பு பெத்த, இப்ப இந்த பேத்திக்கு அப்படி ஏதாவது பண்ணணும்னு? மாமா, பாட்டி சொன்னா பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வந்தா போல இந்த ஆத்துல இந்தாங்க. ஆச்சாரத்துக்காகவே உங்க பாட்டி வளர்க்கிற ஆண் வாரிசு பெண் வாரிசு பேச்சுரிமை இல்லாம வாழறதுக்கு. நீ என்ன கூட கூட பேசிட்டு உள்ள போயண்டி? இவ ஒத்தி போறோம் உங்க பாட்டிக்கு. அம்மா, நான் காவேரிக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. வரேன் அம்மா. அப்ப ஆண் வாரிசு கொண்டு போய் உள்ளவை. மீனாட்சி, கௌரிய மேல படிக்க வைக்க போறியா? அதான் ஆத்துல ரெனக்கணும். மாமியார் கட்டோடு படாதுங்கிறா. நீ என்ன நினைக்கிற? குருக்களுக்கு வாழ்க்கப்பட்டதுல இருந்து கோவிலுடைய அக்ரஹாரம் தான் நோக்குமே. நான் ஆசைப்பட்டு என்னன்னா பண்ணன். உங்க மாமியார் எங்க போயிருக்கா? காவிரிக்கு போயிருக்க. சீனிவாசா, பிரபு. ஏண்டி, நீ மேல படிக்க போறியா? சித்தம் இங்கே ஸ்நானம் பண்றப்போ அவ படிப்புக்கும் சேர்த்து ஒரு முழுக்கு போட்டுட்டேனே, பாக்கலையா? நான் என் பிள்ளை கிட்ட கண்டிச்சு சொல்லிட்டேன், காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிருவேன். சாம்போட சுருக்கி அவ இதுக்கு மேல எப்படி படிப்பா? அதுக்கு கிடதான் நின்று பறந்திருக்கேன். பாட்டி ஆத்துல குளிக்கிறப்போ ஒரு பெரிய முதல வந்து அத தர 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 இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும்? ஆதி மூலமே அலருவா. அவன் மூலமே இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். யாரடி வந்திருக்கே? வந்திருக்கேன். அடட, நம்ம ஏற ஆவநாதம் புள்ள கிச்சாமியா? வாடாப்பா, ரொம்ப நாள் ஆச்சே, இந்த பக்கமே ஒன்ன காணமே. வர தோது படல. உன் புள்ள எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், படிச்சு முடிச்சுட்டான், வேலை பார்க்கணும். அப்படியா? நான் பாக்குற போது அம்புச்சு மாதிரி இத்தனூன் இருந்தா, இப்ப இவ்வளவு இருக்கான். படிச்சுட்டு வேலை பார்க்க போறானா? சித்த இரு, இது வந்துட்டேன். நீங்க எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டாப்பா. இனிமே எனக்கு என்ன இருக்கு? நீ ஏன் வந்திருக்க? ஒரு தோல் போட்டுக்கொண்டு என்ன எரிச்சுட்டு போயிடு. ஆஹா, அதுக்கதான் கட்டாயம் பண்ணி விடுறேன். என்ன அள்ளி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா? யாரோ அவள் போய் சேர்ந்துட்டா, கிழ இன்னும் கிழங்கு மாதிரி இருக்கா? என்னடா பண்றது, வேற வரல. காது நல்லாதான் கேக்குறது. நான் போய் சாம்பு பார்த்து வந்துடுறேன். என்னப்பா அது, அர்ச்சனை பண்ணவா? அரை மணி நேரம் காக்க வேண்டி இருக்கு. நாயகி நாள்முகி நாராயணி கை நளின, தங்கிட்ட வர்ற பக்தாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக யுகயுகமா காத்துட்டு இருக்கிற அந்த தெய்வ அலுப்புக்கல கருணையோட கால்வலிக்கு. ஆனா அந்த தெய்வத்தை வேண்டிக்கு வர்ற உங்களால அஞ்சு நிமிஷம் காத்துட்டு இருக்க முடியலையா? அதுக்குள்ள அலுப்பு, சலிப்பு, ஆத்திரம், பேஷ்ங்க. அவ நிக்கலாம், நீங்க நிக்கப்படாதோ? தெய்வத்தை விட மனுஷன் ரொம்ப வசதியோ? தெய்வத்துக்கு மதிப்பு தேடி வர பக்தரை வச்சுதான் சாமி. முக்காருவா அர்ச்சனை தொட்ட நீட்டிப்புட்டு ஐஸ்வர்யத்தை குடு, ஆயுள குடு, லட்ச லட்சமா பணத்தை குடுன்னு கேக்குறீங்களே, அப்படி வந்ததுன்னா சரி பாதிய அந்த தெய்வத்துக்கு கொடுக்கலோ? கேட்டதெல்லாம் கொடுத்தா தெய்வம் பேள், இல்லைன்னா கல்லு பேள், தூக்கி போட்டு உடைப்பேள். உங்களை சொல்லி குத்தம் இல்லை. லோகம் கெட்டுடு தோணும். இந்தாங்க பழத்தை எடுத்துங்க, போயிட்டு வாங்க. எல்லாரும் சேமா இருக்கணும், நன்னா இருக்கணும்.
அடடே ஏயா இருக்கியா, எப்படா வந்த? இப்பதான் வரேன். முன்ன மாதிரி ஒருத்த பேசின்னு போனானே, பாத்தியோ? பார்த்தேன், எல்லாத்தையும் கேட்டுட்டுதான் இருந்தேன். ஏய் சாம்பு, நீயும் விழுந்து விழுந்து இந்த பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா இந்த பகவான் உனக்கு என்ன பண்ணினார்? இன்னும் பரம ஏழையத்தானே வச்சிருக்காரு. நான் எப்போ அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சிருக்க. பணக்காரர்களுக்கு மட்டும் என்ன கஷ்டமே வர்றது இல்லையா? வந்தா அவளவு தாய்க்க முடியுது இல்ல, ஏழைக்கு வந்தா தாய்க்கிறோம். அதுதான் அந்த பகவான் எங்களுக்கு கொடுத்த வரம். எறும்பு கல்லோரல உலகத்தையே பார்த்துதான். அந்த மாதிரி இந்த அக்ரஹாரத்திலையும் கோவில்லையும் நீ உலகத்தை பார்த்து விடுற. சாம்பு, காலம் மாறி கொடுத்துறா. காலம் மாற அதிகமாயிட்டு வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பகவான் பேரை சொல்லி நாலு காசு சம்பாதிக்கான வழி அது. அதுக்கும் அந்த பகவானோட அனுகிரகம் தானே தேவைப்படுறது. அது போகட்டும். உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆத்துக்கு போனியா? அம்மாவை பாத்தியா? எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன். பகவான் உனக்கு செல்வத்தை கொடுத்தாரோ இல்லையோ, உன் பொண்ணுக்கு நிறைய கல்வி செல்வத்தை கொடுத்துருக்காரு. இது பார், உங்க அம்மா கிட்ட உன் பொண்ணு படிப்பு விஷயமா நான் பேச போறேன். நீ குறுக்க குறுக்க பேசக்கூடாது. நான் வாயே திறக்கல. ஆனா நீ அம்மா கிட்ட பேசும்போது அவ மனசு நோம்படியே பேசக்கூடாது. ரெடா அமுச்சு, பிஸ்கட் சாப்பிட்டியா? இல்ல. ஏண்டா? பாட்டி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டா. திருட்டுத்தனமா தின்றா? அப்படிலாம் செய்யக்கூடாது இல்லப்பா. நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்தியோ, அவன் உன்னையும் கொடுத்துருவான். உள்ள போ. ஏண்டா பிசாமி, இதெல்லாம் ஏண்டா வாங்கிட்டு வந்தேன்? ஒரு அபிமானம் தான். இதுல கோழி முட்டை கலந்துருக்குமே, ஏதாவது பழம் வாங்கிட்டு வந்திருக்க கூடாதா? அடுத்த தடவை வரைச்சே பழம் வாங்கிட்டு வரேன். இந்த தடவை நீங்க சாப்பிடாட்டா பரவாயில்ல, குழந்தைகள் கொடுங்க. ஏண்டிரா, இத வந்துட்டேன் பாட்டி, இத வாங்கிக்கோ. இத தின்னுட்டும் நன்னா வாயை குபிச்சுன்னு மறு வேலை பாரு. சரி பாட்டி. இத பாரு, இது அம்புச்சுக்கு மட்டும் கொடுத்தாவ. அவன் என்ன பாவம் பண்ணா? அவன் அத்தியனம் பண்றான்டா. அத்தியனம் பண்றானா? வேதம் படிக்கிறான்டா. முண்டா? ஓ, அந்த குழந்தையுடைய ஆசையில முடியலே இல்லையாச்சா? அது இருக்கட்டும். நானும் சாம்பு கூட பிறக்கல, இருந்தாலும் அந்யோன்யமா பழகுறோமா இல்லையா? அவருடைய சுகதுக்கங்கள்ல எனக்கும் பங்கு உண்டா இல்லையா? அதனால ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லலாமா? அந்த பொண்ணு கௌரி நல்லா படிக்கிறாள் இல்லையா? அவளை மேல படிக்க வச்சா நாளைக்கு ரெண்டு காசு சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு உதவியா இருப்பா. அதை விட்டுட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றேன். படிப்பு எல்லாம் நம்ம ஆச்சாரத்துக்கு அடிச்சோம். அதெல்லாம் அந்த நாள்ல ஆச்சாரக்காராளத்து குழந்தைகளுக்குன்னு இப்ப நான் காலேஜ்ல தனி செக்ஷனே வச்சிருக்கா. கையக்கால அலமிண்டு குத்துவிளக்கு ஏத்தி வச்சுட்டு அயகிரி நந்தினி சொல்லித்தான் கிளாஸே ஆரம்பிப்பா. படிச்சுட்டா மடி விழுப்பு பாக்காதுகள். யார் சொன்ன? ஒன்பது கஜம் புடவை வச்சிருந்து மடிசாறு எப்படி கட்டிக்கிறது, தேவசத்துக்கு எப்படி சமைக்கிறது, சார்தத்துக்கு எப்படி சமைக்கிறது, திதிக்கு எப்படி சமைக்கிறது எல்லாம் சொல்லித்தரா. அதான் ஹோம் சயின்ஸ். பஞ்சாங்கத்தை வச்சு ஒரு நாள் கிழமை நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறது சொல்லித்தரா. அதான் அல்ஜிபுரா ஜவுட்ரி. காலேஜ்ல வந்திருக்கா என் புள்ள, அவ பாத்தியோ? பாக்கலைய? நல்ல வேலை பாக்கல. கட்டு குடுமை, நெத்தி நிறைய ஊதி திருக்கார சந்தி பண்ணிட்டு அக்னி ஊத்துறதுக்கு அவன் தான் அத்தாரிட்டி. அதனாலதான் சொல்றேன், கௌரி காலேஜ்ல படிக்கட்டும், பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். என்னடா சொல்ற? எங்க டேண்டா கேக்குற? அம்மாவாச்சு நீ ஆச்சு, மசமசம் நிக்கப்படாது. சட்டு புட்டு முடிக்கணும். உங்க மஞ்சக்காணியை வேற குத்தகைக்கு விட்டு நீங்க காசிக்கு போறதுக்கு 200 ரூபாய் பணம் வேற ஏற்பாடு பண்ணும் இல்லையா? ஆமா. அப்ப காலேஜ் சேரலாமா? சரி, நீ தூரம் சொல்ற. கௌரி காலேஜ் சேர்ந்து படிக்கட்டும். கௌரி பாட்டி நமஸ்காரம் பண்ணிக்கோ. ஜாகிரதையா நடந்து கூடி. காலேஜ்ல நான் சேர்த்து விடுறேன், ஹைகிரி நந்து நீ தான் படிக்கணும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ ஆம் லெக்சரர் ராமராஜ். உங்களுக்கு தினம் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்க போற உங்கள் நண்பன். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒரு யுகமா என்ன ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க.
உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதனால அடுத்த வருஷமும் இதே கிளாஸ்ல தான் இருப்பேன்னு நீங்க இடம் பிடிக்காதீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க கத்துக் கொடுங்க. I am only a singer, not a song. Yes. I am only a lecturer, not a lesson. Shall we proceed? Sure, sure. நானே உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். பேர் என்னமா? எஸ் கௌரி சார். சர்வீஸ்லயே பாடம் சொல்லித்தர லெக்சர் தீட்டு எழுதி காலத்தொட்டு கும்பிட்ட ஒரே சூழன் நீ தான். பெருமாளுக்கு மூணு கால நெய்வேத்தியம் காட்டிட்டேன், முழுசா ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை குருக்கள் எங்க அப்பா. நான் படித்தா எங்க குடும்பத்தை ஆளாக்கணும் சார். ஏழ்மையோட முத்திரைக்கு பேர் தான் லட்சியம். உன்னோட பேச்சில இருந்து நீ வறுமையோட விளிம்புல வாழ்வோட வாசல் நிக்கிறேங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். கோவிலடியில் வசிக்கும் குறுக்கலாத்து ஞானாம்பாளாகிய நான், என் கணவர் வழி சொத்தான 8 சென்ட் காவேரி படுகை, 8 தென்னை மரம், மொட்டை நெல்லி மரம், குட்டை மாமரம், 4 கொண்ட மஞ்சக்காணியை வருப்பகை 200 ரூபாய்க்கும், 2 மூட்டை சம்பா நெல்லுக்கும் அவருக்கு குத்தகைக்கு விடுகிறேன். ரொம்ப சரி தானே? தான் போட்டு விட்டுமா? விட்டுடும். மகாபாவி, மகாபாவி, எச்ச பண்ணியா சாம்பட்டேன்? என் மஞ்சக்காணி சொத்த குத்தகைக்கு விடலாம் பரவாயில்லை, இந்த காகிதத்தை நான் கையால கூட தொடமாட்டேன். முதல்ல கையால மிட்டு வந்து வேற எழுது. கிரகச்சாரமே, ஐயோ, இச்சு கையை தலையில வேற வச்சுட்டியா? போய் குளிச்சுட்டு வந்து வேற எழுது. போ அம்மா, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறது, நான் வரதான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? இதுல கை நாட்ட வச்சுட்டு உள்ள போய் இன்னொரு குளிச்சுங்க. டேய், உனக்குத்தான் அம்மாவோட குணம் தெரியுமே, பின்ன ஏண்டா வம்பு பண்ற? ஆச்சாரத்துக்கு அஸ்திவாரமே உங்க அம்மா தாண்டா. அடடே கௌரியா, வா. என்ன காலேஜ் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? பாட்டிட்டு சொல்லு. ரொம்ப ஆச்சாரமா இருக்கா மாமா? மேக்கெல்லாம் தனி செக்ஷன், சுப்ரபாதம், ஐகிரி நந்தினி எல்லாம் சொல்லித்தரா. கைகால் அலம்பின்னு தான் கிளாஸ் பாடமே. மேல ஏதாவது கட்டுற போற உள்ள போ. எப்படி பேத்து சொல்றத கேட்டா உங்களுக்கே காலேஜ் போட போல? ஆமாண்டா குழந்தை. கொஞ்சம் பொறுங்க, அது சேர்த்துறேன். கை நாட்ட போட்டுருமா? போட்டுருவோம். இடது பெருவில் நிட்டுறது. ஐயோ பாட்டி, எத்த காய் தொட்டுட்டா? என்னடி கட்டி போறாங்க? நான் தள்ளி போறனா உன் ஊடு நாரி போடும். நான் பேச கத்தின்றிருக்கேடி, நீ உங்ககிட்ட பேசலன்னா நீ வித்துருவிய என்ன? சீச்சி, இங்க எல்லாம் துப்பப்படுத்துற. அடாடாடாடாடா. ஆமா, இங்கேயே குந்திக்கிட்டு இருப்பாங்க. ஐயர்மா, என்ன? எனக்கு ஒரு டவுட் இல்ல.
சார். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு பிரச்சனைக்கு முடிவு காணணும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட எவ்வளவோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன், யூ நோ தட். அந்த மரியாதையை என் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் குறைச்சிட்டார். மிஸ்டர் ரமேஷ், மிஸ் காஞ்சனா, பிளீஸ் கம் ஹியர். நீங்க உங்களுக்கு லவ் லெட்டர் எழுதுறீங்களா? ஆமா சார். மிஸ்டர் ரமேஷ், கோ எஜுகேஷன் மூலமா ஒரு நடத்தை, பண்பாட்டை, உறவை, மனப்பக்குவத்தை உருவாக்குறவை தவிர இந்த மாதிரி காதல் கடிதங்களுக்கும் பால உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு பெண், அது உங்க கோ ஸ்டூடெண்ட், அவங்க சகோதரியா பார்க்காம லவ் லெட்டர் எழுதினீங்களே, இந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? நீங்க மிஸ் காஞ்சனா சிஸ்டர்னு கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும். கம் ஆன் குயிக். சாரி சிஸ்டர், என்ன மன்னிச்சிருக்கேன். தேங்க்யூ ரமேஷ். நான் என் மாணவ மாணவர்கள் வரவு மீறி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன். யூ கேன் கோ. Okay.
கீழாத்து செல்ல குழந்தே வக்கீலாத்து செல்ல குழந்தை பழகாப்பு உனக்கு போனால் கொஞ்ச காலம் கழிச்சு இங்கே புதிக்க போற பாப்பா வந்து கேட்க போற கேள்விக்கெல்லாம் பதில சொல்லம்மா பதில சொல்லம்மா கும்பகோணம் கொழுந்து வத்தல போட்டா சேவக்குது குமரி பொண்ணு கண்ணம் ஏண்டி தானா சேவக்குது தெரியும் ஓடி நோக்கு நன்னா புரிஞ்சு போச்சு நேக்கு முதல் முகூர்த்தத்துல திருச்சானூர்ல கல்யாணம்னு முடிவு பண்ணிவிட்டா. வெரி குட் வெரி குட். எனக்கு என்னமோ கட்டோட பிடிக்கலடி. கேட்டதுல இருந்து மனசுல இனம் தெரியாத ஒரு கலவரம். அது சகஜம்டி. பரீட்சைக்கு முதல் நாள் வர மாதிரி தான் இதுவும். கௌரி, தெய்வத்துக்கு தான் எவ்வளவு ஓரவஞ்சிர பாத்தியா? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா. நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு பேர் தாண்டி பிராப்தம். நீ ஆசைப்பட்டது எனக்கு நடக்கிறது, நான் ஆசைப்பட்டது உனக்கு நடக்க போறது. ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்தோம், ஒன்னாவே படிச்சோம், ஆனா ஒரே மாதிரி வாழ்க்கை அமைய கூடாதா? நான் பார்த்துட்டே வாழ்க்கையிலே நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கப்படும். சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு, அதனால என் கையால நானே சமைச்சுக்கிறேன். எனக்கு சமைக்க தெரியாது சொன்னீங்கல்ல, மீன் குழம்பு ஏவான் பிரமாதமா வைக்கிறேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. என்ன சமாச்சாரம், திடீர்னு வந்திருக்கீங்க? இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்ல பாக்கலாம். எதுக்காக வந்திருப்பீங்க? அம்பேத்கர் மீட்டிங், மாதர் சங்கம், நிதி வசூல், எதுக்காக? ஏப்பா, அக்காவுக்கு பொது சேவைதான் நினைப்பு, தம்பி நினைப்பே இல்லேன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல அமல்ராஜ், நீ பக்கத்துல இல்லையே தவிர தினமும் உன் நினைப்பு தாப்பா எனக்கு. அது எனக்கு தெரியாதா? ஆமா, என்ன விஷயம்? உன் கல்யாண விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நம்ம ஐயாவோட தூரத்து உறவுல ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகா இருப்பா, பிஎஸ்சி படிச்சிருக்கா. அவங்க அப்பா கூட என்கிட்ட வந்து பேசிட்டு போனாரு. நீ சம்மதிச்சா அந்த பொண்டையே. இப்ப அதுக்கு என்னக்கா அவசரம்? பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க. பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஸ்லோன்ல செட்டில் ஆயிட போறாங்களாம். நல்ல இடமா இருக்கேன்னு பாக்குறேன். அக்கா, அப்பா அம்மா இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்குறது நீங்க. நீங்க பார்த்து என்ன முடிவெடுத்தாலும் சரி, எனக்கு சம்மதம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு எல்லாம் ஒரு நியூஸ் சொல்ல போறேன். கூடி சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். லவ் மேரேஜா? நோ, இது பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ண கல்யாணம். உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப சிம்பிளா லைஃப் லீட் பண்றவன். என் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கிடையாது. அதே மாதிரி நீங்க யாரும் எனக்கு பிரசன்டேஷன் தரக்கூடாது, நான் வாங்கவும் மாட்டேன். ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் அவசியம் என் கல்யாணத்துக்கு வந்திருந்து அது ரொம்ப சிறப்பா நடத்தி தரணும். ஓகே?
பயந்துட்டியா? அம்மா ஏன் வெளியே வந்து நின்ட்ட? சும்மாதான். சும்மாவா? பணியா இல்ல? அனிதா என்ன வெட்கம்? ஒண்ணு இல்ல. பின்னையே வேலைக்கு போற? லெக்சரருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பீரியடு, லேடிஸுக்கு சில நேரங்கள்ல எனக்கு அதிகப்படியா சந்தோஷம் ஏற்படும் போது இப்படி ஆகிறது உண்டு. சாரி. அப்படின்னா நமக்கு முதல் இரவு மூணு நாள் தள்ளி தான். That's all right. We will sleep separately. Come on, come on, come inside. உன் கல்யாணத்துக்கு தான் இனிமே நான் திரும்பி வருவேன். அப்ப நீ இந்த ஜென்மத்துல ஊருக்கு வர போறது இல்ல. அப்போ இந்த ஜென்மத்துல ஒரு கல்யாணமே நடக்காதா? கல்யாணி, எங்க அப்பாவுக்கு தட்டுல வரதட்சணையே எனக்கு வரதட்சணையா தரணும்னா அவர் இன்னும் ஏழு எட்டு ஜென்மங்களுக்கு குருக்களாவே இருக்கணும்டி. ஏண்டி அப்படி சொல்றேன்? பார்த்தும் போது உன் படிப்பு முடிஞ்சதும் எங்க ஆட்டுக்கார வழியிலேயே நல்ல இடமா பார்த்து உனக்கும் கல்யாணம் பண்ணி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இழுத்துக்கிறேன். என்ன இழுக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் ஆத்துக்காரு மனுஷ பக்கமா இழுத்துக்கோ. போய் பாட்டிக்கும் பயமா இருக்கு. ஒண்ணு செய்யும், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ நேரா டவுனுக்கு போய் ஏஆர்கே அண்ணாவை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லிடுவோம். அந்த பிள்ளையாண்டா யாருன்னு பார்த்து நல்லா டோஸ் கொடுப்பார். கௌரிய காலேஜுக்கு போறச்சே அம்மன் கோயில பிரதட்சிணம் பண்ணிட்டு போக சொன்னேன். 48 நாளா போயிட்டு இருக்கா. இவங்க பின்னாலேயே சுத்திட்டு இருக்கானா? விபூதியால கேள்விக்குறி போட்டு வெள்ள ரோஜா பூ வைக்கிறானா? எனது விபூதியால கேள்விக்குறியா? ஆமா அம்மா, அதை கேட்டதுல இருந்து நீ படபடான்னு இருக்கு, மனசே சரியில்லை. அப்படியா சங்கதி? நீ கவலைப்படாத, டோன்ட் வரி கௌரி குட்டி. நாளைக்கு உன் பின்னால ரகசியமா நான் வரேன். அந்த பயம் வந்தான்னா எனக்கு ஜாட மாடி அடையாளம் கட்டிவிடு. அவனை தோலை உரிச்சு எலும்ப எண்ணி படுறேன். எந்த தத்தாரி நாமரதா பய பெற்ற பிள்ளையோ என்கிட்ட நன்னா வாங்க போறான். முரளி
என்னடா போஸ் கொடுத்து அங்கே இருக்கிற இறங்கி வேடா. வாயெல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கியா? என் பிள்ளை பட்டத்தில் படிச்சிருந்தான், படிப்பு முடிச்சுட்டான், உள்ளூர்லயே பேங்க்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன அவனே பார்த்துட்டு இருக்க? அன்னைக்கு எங்க ஆத்துக்கு வந்தப்போ புள்ளியாண்டான பத்தி வசுத்தியா சொன்னே, அதுக்கு நேர்மாறான் இருக்கா? என்ன தப்பா சொல்லிட்டேங்கிற? அது பார், இது வரைக்கும் கிராப்பு எனக்கு இருக்கே பிடிக்கலாம் இருக்காதான் சீரத் கேட்டேன். தோளுக்கு மிஞ்சினா தோழன். இப்ப நான் அவனை ஃப்ரெண்டா நடத்தி விட்டேன்னா வயசான காலத்துல என்ன கொஞ்சம் கௌரவமா நடத்துவான் இல்லையாடாப்பா? கரெக்ட். நல்லா இருக்கு போங்கோ. இது யாரு தெரியுறா? தெரியாது. தாம்பு குறுக்கலாம்டே மீனாட்சி சுவாமி. இது யாரு தெரியுறா? தெரியும். தெரியுமா? தெரியாது. குறுக்கள் பொண்ணு கௌரிடா, உனக்கு வேடிக்கை தெரியுமோ? யாரோ கேடி வைத்த புள்ள தடிமாட்டு கழுத இந்த பொண்ணு பின்னால சுத்திட்டு இருக்கானா? நாளைக்கு அவன் பின்னால போய் அவனை உத உதன்னு உடைக்க போறான். எங்க போயிருப்பா? திரு அமலர்களுக்கு இந்த கடிதம் தங்களுக்கு அதிர்ச்சியும் என் மீது ஆத்திரத்தையும் தரலாம். இருப்பினும் நேரில் சொல்ல முடியாததை கடிதம் மூலம் சொல்கிறேன். இந்த திருமணம் என் விருப்பத்திற்கு மாறாக நடந்தது. நான் ஏற்கனவே ஒருவரை காதலித்து மானசீகமாக மனதில் அவரை கணவராக கருதி வருபவள். என் காதலர் ஊரில் இல்லாத சமயம் என் பெற்றோர் பலவந்தமாக என்னை திருமணத்திற்கு கட்டுப்படுத்தினார். என் தூய்மையை காத்துக்கொள்ள நான் விலகி நின்றேன். விலகி இருப்பதாக பொய்யும் சொன்னேன். இப்போது என் காதலர் வந்து விட்டதால் அவருடன் செல்கிறேன். மன்னிக்கவும். இப்படிக்கு அனிதா. சார் வாங்க, வாங்க, ப்ளீஸ் கம் இன். என்ன எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? உங்க மிஸ்ஸுக்கு கொடுக்கறதுக்கு பூ கொண்டு வந்திருக்கோம் சார். சார், அவங்களை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அது வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, எப்ப வருவாங்கன்னு தெரியாது. லேடிஸ் பாத்ரூம் போனா சீக்கிரம் வருவாங்களா? பூ வச்சுட்டு போங்க, வந்து நானே சொல்லி கொடுத்துறேன். காலேஜ் நேரமாச்சு, போங்க. கான் குயிக், லெக்சர் வீட்டுக்கு போனா அதனால தான் லேட்டா வந்து எங்கிட்டே சொல்லுவீங்க. போங்க போங்க போங்க, கான் குயிக் குயிக் குயிக். நாங்க வரோம் சார். நீ உன் காதலோட ஓடி போனது குத்தம் இல்ல, ஆனா மிஸ்டர் தமிழ் ராஜா ஓடி போயிட்டியே, இது எத்தனை நாளைக்கு என்னால மறைக்க முடியும்? மறந்தாலும் மறப்பேன், மறக்கவே முடியாது. Now, from the non-detail Helen of Troy. Helen கடத்தப்பட்டால் கணவன் துடிச்சான். ராமாயணத்தோட சிமிலாரிட்டி உள்ள விஷயம். ரெண்டுலயுமே ஒருத்த மனைவியை இன்னொருத்தன் தூக்கிட்டு போனதுதான். அதுல குரங்கு, இதுல குதிரை. மனைவி கடத்தப்பட்டா கணவன் மனநிலை எப்படி இருக்கும்? அட்டெண்டன்ஸ் எடுக்கல. ஓ சாரி. Two not one. Yes.
202? Pondin, what are you doing there? ஒண்ணுல சார். அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது அங்க என்ன டிஸ்கஷன்? இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கும் உங்க மிஸ்ஸஸுக்கும் ஒரு டீ பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அத பத்தி தான். அது பிரின்சிபால் கிட்ட பர்மிஷன் வாங்க சார். நாங்க அரேஞ்ச் பண்ற டீ பார்ட்டியில நீங்களும் உங்க மனைவியும் கண்டிப்பா கலந்துக்கணும். மணி 5 ஆகுது, இன்னும் லெக்சரர் காணுமே. புது கல்யாணம் இல்ல, வைஃபுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அப்போ நம்ம லெக்சரர் தான் வைஃபுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லு. எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சுக்காதரா. டேய் நிறுத்துங்கடா, இப்ப வரல என்னடா பண்றது? நான் போய் பாத்துட்டு வரேன். ஓகே மிஸ் கௌரி, சீக்கிரமா வந்துருங்க. உங்களை தேடி நாங்க வர மாதிரி பண்ணாதீங்க. ஏய் கௌரி, புது ஜோடி எப்படி இருப்பாங்களோ, கதவை தட்டிட்டு உள்ள போ. பார்ட்டி எல்லாம் ரெடி, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? உங்க மிஸ்ஸஸ் ரெடி ஆயிட்டாங்களா சார்? அவ ரெடி ஆயிருந்தா நான் எப்போ பார்ட்டிக்கு வந்திருப்பனே. எங்கேயாவது வெளியே போயிருக்காங்களா? ஆமாமா, அவ எங்க போயிருக்காங்கிறத லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அந்த பைபிள்குள்ள இருக்க லெட்டரை எடுத்து படி. சாரி ஃப்ரெண்ட், உங்க ஆசையை என்னால பூர்த்தி செய்ய முடியாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. அவ போயிட்டா, நான் மாத்திரம் வந்திருக்கேன். ஆன் பிஹாப் ஆஃப் மை வைஃப், அவ மாலையும் நானே போட்டுக்கிறேன். அவ பொங்கு ஸ்வீட்டையும் நானே சாப்பிட போறேன். ஓகே, உங்க ஆம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆயிட்டது இல்ல. உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்னமோ தெரியல, உங்களை ஏமாத்த என் மனசு விரும்பல. என் ஒய்ஃப் வர முடியாத காரணத்தை அவளே எழுதி வச்சிருக்கா. அடிக்கிறேன் கேளுங்க. திரு அமல்ராஜ் அவர்களுக்கு இந்த கடிதம் தங்களுக்கு அதிர்ச்சியையும் என் மீது ஆத்திரத்தையும் தரலாம்.
இருப்பினும் நேரில் சொல்ல முடியாததை கடிதம் மூலம் சொல்கிறேன். இந்த திருமணம் என் விருப்பத்துக்கு மாறாக நடந்தது. நான் ஏற்கனவே ஒருவரை காதலித்து மானசீகமாக மனதில் அவரை கணவராக கருதி வருபவள். என் காதலர் ஊரில் இல்லாத சமயம் என் பெற்றோர் பலவந்தமாக என்னை திருமணத்துக்கு கட்டுப்படுத்தினார்கள். என் தூய்மையை காத்துக்கொள்ள நான் விலகி நின்றேன். விலகியிருப்பதாக பொய்யும் சொன்னேன். இப்போது என் காதலர் வந்துவிட்டதால் நான் அவருடன் செல்கிறேன். மன்னிக்கவும். இப்படிக்கு அனிதா நம்ம தெருவுல யாராவது செத்து போட்டாங்களா? யாரும் சாகல. அந்த ஆள் உனக்கு தான் ஊதுறோம். எனக்கா? இரு அவன் எல்லாம் யாருதான் சாவாங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களா? ஒரு நாள் ஆம்பளை இருக்கட்டும், குழந்தைக்கு ஆள் வேணும்ல. எங்க அப்பா செத்தாரு யாரையா சொன்ன? யாரும் சொல்லணும். வரப்புல செத்து கிடந்தவரை நான் தானே வண்டியில வலிச்சு கொண்டாந்து போட்டேன். இன்னொரு தடவை செத்தாருன்னு சொன்ன ஒரே படம் போட்டுடுவா? ஆமா 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 ஆமா. அவனை திட்டாளம்மா, அவனை திட்டாளம்மா. இன்னும் நீ சாகலையா தம்பி? பயக்காட்டுல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்த என்ன, சமயத்துல வீட்டுக்கு தூக்கிட்டு வரலாம். நான் அனாதே அங்கேயே செத்து கிடந்திருப்போம்பா. அப்படியாப்பா? ஆமாம்மா. தெரியாம திட்டேயா? இருந்தாலும் இப்படி விவரம் தெரியாம உடனே ஊதிராத. இந்த ஆள் இப்படி பாதையில எந்திருப்பான யாருக்கு தெரியும்? இன்னைக்கு முழிச்ச முகமே சரியில்லை. கிருஷ்ணா அப்பா, என்னம்மா பண்றது? ஐயோ, இப்படி உடம்புக்கு இழுத்து விட்டுட்டியே. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தயக்க முடியுமா? எனக்கு ஒண்ணும் இல்லடா. கௌரி, 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 பாட்டி கூப்பிடுற பாரு. என்ன பாட்டி? அந்த துண்டு எடுத்து நன்னா முறிக்கே. என் நெத்தி புட்டுல கட்டி விட்டுவிடமா. இப்படி அசுர வைத்தியம் பண்ணிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்லுங்க? எனக்கு அந்த சீம வைத்தியம் எல்லாம் வேண்டாமா. சித்த நாடி பொறுத்து ரெண்டு துளசியை கள்ளி போட்டும் அந்த தூத்தத்தை கூட அது போதும். அப்படியே செய்வோம். என்ன சித்த வரேடா? இது பாருங்க, ரகசியமா டாக்டர் கிட்ட போய் அத்தை தேவஸ்தி எடுத்து சொல்லி ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வாங்க. அதை பொடி பண்ணி தீர்த்தத்துல கலந்து கொடுத்துறேன். மாத்திரையா? அம்மாவுக்கா? ஆமா. மகா பாவம், இன்னைக்கு அம்மாவா? சரி, அதுக்காக சொல்றேன், அம்மாவாசிய கனத்த நாள். சரி சரி,
அபசகுரமா ஏதாவது சொல்லாத, போய் துண்டு எடுத்துமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி. அண்ணா நல்லதா வந்துட்டேன். ஆத்துல அம்மாவுக்கு உடம்பு முடியல, அக்கறை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க நேரத்தோட பகவானுக்கு நியோஜி பண்ணிடல, ஆத்துல மீனாட்சி எல்லாம் தயாரா வச்சிருக்கா, போயிட்டு வரட்டுமா? சரி வீட்டு வீட்டு வா. சுவாமி சுவாமி. சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு திதி பண்ணணும், வழக்கமா செய்யற ஐயர் கிடைக்கல. நல்ல வேளை நான் தேடி வரும்போது நீங்க கிடைச்சீங்க. கொஞ்சம் செஞ்சு வைக்க தேவையில்ல. ஓஹோ, வாழைக்கெல்லாம் கொண்டு வந்துருக்க? கொண்டு வந்துருக்கேன். நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. சரி. கௌரி, அப்ப போய் ரொம்ப நாளையாச்சு, வராறான்னு சித்து பாரு. கொஞ்சம் தொலைச்சிட்டு வருத்தம் கூட தரேன் சார். இந்த தரப்பையே பௌத்தர் வரல மாட்டீங்க, மோதர் வரல. இந்த தரப்பை எடுத்துங்க, கீழே போட்டுக்கோங்க. சுக்லாம் பரதரம், விஷ்ணு, சசிவர்ணம். அம்மா பேர் என்ன? நல்லம்மாள். பாட்டி பேர்? மீனாட்சி அம்மாள். ரெண்டாவது பாட்டி பேர்? எல்லம்மாள். மூணு பேரையும் உத்தேசம் பண்ணிட்டு ஆம சிராத்தாங்க மகா கணபதியும் பூஜாம் கரிசியே தொட்டுங்கோ. மகாகணபதியே நமஹம், வருணாய நமஹம், இந்திராய நமஹம், மகாகணபதியே பூஜாம் சமர்ப்பயாமி. தேன பீஜம் விபாமசோ அனந்த புண்ணிய பலத்தம் இதம் ஹிரண்யம் பிராமணாய சம்ப்ரததே நமஹம். எங்கேயோ அவசரமா போயிருந்த உங்களை தடுத்து நிறுத்திவிட்டேன், மன்னிச்சுக்குங்க. ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா கூட முடியல, மருந்து வாங்கறதுக்கு அக்கறைக்கு போயிட்டு இருந்தேன். ஐயோ, மருந்து வாங்க போயிருந்த உங்களே தடுத்து நிறுத்திட்டேன், மன்னிச்சுக்குங்க. நீங்க உங்க கர்மாவை பண்ண வந்தேன், நான் என்னுடைய கர்மாவை சத்தியா பண்ணிட்டேன். அந்த பலன் எங்க அம்மாவை காப்பாத்தும். இத நாங்க போட்டுக்கிறப்போ எடுக்கிற சங்கல்பம் இருக்க, பிரம்ம முடிச்சும் பிரம்ம உபதேசமும் வைதிக காரியங்களை பண்ற எங்களை மாதிரி ஜென்மாக்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நான் வரேன், டாக்டரை பார்த்து மருந்து வாங்கணும். நானும் டாக்டர் தான், என் கூட வாங்க, நான் மருந்து தர்றேன். நீங்களும் டாக்டரா? உங்க பேரு? வெங்கடாஜலம். நீ இருக்கடா, நீ இருக்க. கொஞ்சம் வரத்துக்கு நேரம் ஆயிடுத்து, மருந்து அம்மா கொடு. பரவாயில்ல, அத்தை உடம்பு தேவலை ஆயிடுத்து. தேவலை ஆயிடுதா? உடம்பு நெருப்பா குதிச்சுது. சாம்பு, நீக்கு உடம்பு தேவலை ஆயிடுத்துரா. அப்படியா? வெங்கட்டு. குட் மார்னிங் சார். Sit down, sit down. Students, Mr. Amalraj Niki sickly reporter garu. So, I am going to conduct the class on his behalf. Attendance, please. 201. Yes, sir. 202. Yes, sir. 203. Yes, sir. 204. Yes, sir. 205. Yes, sir. 206. Yes, sir. 207. Yes, sir. 208. Yes, sir. போயிடும். ஏண்டி இவ்வளவு நேரம் பஸ் கிடைக்கலையா? இல்லம்மா, எங்க வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லை, பாத்துட்டு வரப்போனேன். உடம்புக்கு என்னவா? என்னமோ ஜுரமா. அம்மா, அன்னைக்கு நீ பாட்டிக்கு தீர்த்தத்துல துளசி போட்டு குடுத்தியோன்னு? ஆமா. அந்த மாதிரி போட்டு கூட கொண்டு குடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாண்டி, நீ இப்ப திரும்பி போயிட்டேன்னா உங்க அப்பாவுக்கும் பாட்டிக்கு யாரு பதில் சொல்றது? நான் ஆத்தங்கரைக்கு படிக்க போயிருக்கேன்னு சொல்ல, போய் சொல்லவும் நோக்கு தெரியாது. பொய் வேற சொல்லி தரையா? நல்லா இருக்கடி. ஆமா அம்மா, சொல்ல மறந்துட்டேன். அவர் பேர்ல பெருமாளுக்கு ஒரு முடிச்சு போடுமா? அவர் பேர் அமல்ராஜ். அடி அசடு, அவளுக்கு மாதா தாண்டி தெய்வம், அங்கதான் வேண்டிக்கணும். மாதா கிட்டத்தான் வேண்டிப்பாளா? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே
கிரி வரவிந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரிக்குதே ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி ரம்யகவர்த்தினி சைலசுதே. பூண்டி மாதாவே, எனக்கு ஜபம் தெரியாது. அதான் மாதாவ மனசுல நினைச்சுண்டு மகிஷாசுரமர்த்தினி ஸ்லோகம் சொன்னேன். ஜபம் எதுவானாலும் தெய்வம் எல்லாம் ஒண்ணுதானே, என் பிரார்த்தனை நிறைவேற்றுமா? கௌரி, சாருக்கு உடம்பு குணமாகணும்னு வேண்டிக்க வந்தேன். என் தம்பிக்கு உடம்பு குணமாயிடுச்சுமா. உன்னை போல நல்ல உள்ளங்களுடைய பிரார்த்தனைக்கு மாதா எந்த குறையும் வைக்க மாட்டா. வாமா. இது சாருக்கு கஷாயம். ஆமா. ஆமா, கையில என்ன? இது கஷாயம் உங்களுக்கு கொண்டு வந்தேன். உங்களுக்கு உடம்பு குணமா இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. நான் வரேன் சார். கொண்டா. ஓ, நம்பிக்கைக்காகாவது இத நான் குடிச்சே தீரும். அம்மா, இத நான் இங்கேயே வச்சுக்கலாமா? எஸ் சார், வரேன் சார், வரேம்மா. லக்ஷர் அம்பல்ராஜ் எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான் தெரியுமா? என்னடா சொல்ற? டேய், நம்ம கௌரி இல்ல, லக்ஷர் வீட்டுல இருந்து ஓடி வந்தவ நேரா ஏன் சைக்கிள்ல வந்து மோதிக்கிட்டான். அப்படியா? அவ வந்த விதம் முழிச்ச மொழி. லக்ஷர் வீட்டுல இந்த நேரத்துல அவளுக்கு என்ன வேலை? அதானா? டேய், ரொம்ப நாளாவே அவரை வாட்ச் பண்ணிட்டு வர. அந்த அளவுக்கு கௌரினா ஒரு தனி அட்ராக்ஷன். அப்பா வாத்தியாரு கௌரிக்கு வல விசாரம் சொல்லு. விடுவோமா, பாத்துக்கிட்டே வேடிக்கைய. ரொம்ப வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. வா. ஏண்டா கொஞ்சமா அறிவு இருக்கா? வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லை, இப்ப போயிட்டு ஏதோ கௌரியோட அன்பான பணிவிடையால குணமாயிட்டேன் கேள்விப்பட்டேன். நான் சொல்லல சார், காலேஜ் பூரா பேசிக்கிறாங்க. சார், நான் விளையாட்டா லவ் லெட்டர் எழுதுனது பிரமாதமா பெருசுபடுத்தி எனக்கு உபதேசம் செஞ்சது கௌரியோட. இப்ப நீங்க ரமேஷ், she's a student. மொத்தமே வாரத்துல நாலு நாள் தான் கிளாஸ் எடுக்கிறீங்க, அதுவும் ஒரு மணி நேர உறவு. அத எப்படி உங்க ஒருத்தர் கட்ட மட்டும் அவ்வளவு பிரியம்? பிரியம் இல்லடா, பாசம் கலந்த அன்பு. இனம் தெரியாதா அல்லது இணை பிரியாத நட்பா? உங்களுக்கும் கௌரிக்கும் உள்ள உறவுதான் உங்க புதுமனவியோட பிரிவு காரணம் ஒரு ரூமர். ஒரு லெக்சரர் ஸ்டூடெண்ட் அடிச்சுக்கிட்டாங்கன்னு நாளை காலேஜ்ல பேச வேண்டாம். பிளீஸ் மூவ். உங்களை கிளாஸ் ரூம்ல பப்ளிக்கா கௌரிய பார்த்து சிஸ்டர் கூப்பிட வெப்ப. அப்படி இல்ல, கம் ஆன், லெட்ஸ் கோ. வந்தாலே அடிச்சோம், சொல்லாலே அடிச்சிட்டோம். பதிலுக்கு அவன் நம்ம சீட்டை கிழிச்சானா? அவன் நம்ம சீட்டை கிழிக்கிறதுக்கு முன்னால அவ சீட்டை கிழிக்கிறதுக்கு தான் கௌரியோட பாதருக்கு ஒரு மொட்டை கடிதா செய்து போட்டேன். உன் பொண்ணு காலேஜுக்கு போற லெக்சரத்தை பாத்தியா? மொட்டை கடிதாச்சு வந்திருக்கு. என்னது மொட்டை கடிதாச்சியா? ஆமா கௌரி. வீட்டுக்கு நீ போனியா? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு. முதல்ல கையை எடுங்க. பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போய் பார்த்துட்டு வாடி என்ன? அதுல என்ன தப்பு? என்ன தப்பா? அந்த ஆளுக்கும் இவளுக்கும் உறவா எழுதி இருக்கான். அதெல்லாம் போய் ஒண்ணுல ஒண்ணு நெருப்பு எல்லாம் புகையுமா? மத்த பசங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? ஏற்கனவே அவன் பொண்டாட்டி அவனை விட்டு ஓடி போயிட்டாலாம். அவாத்த நோக்கி வேலை. ஒரு பொண்ணா பிறந்தவளுக்கு இவ்வளவு துணிச்சல் ஆகாது. இதெல்லாம் அக்கா மக்கத்துல தெரிஞ்சதுன்னா இவளை காலேஜுக்கு அனுப்பினதே தப்புடா. இனிமே அவளை காலேஜுக்கு அனுப்பினா தானே நீ படிச்சு குப்பை கொட்டதெல்லாம் போறோம். உன் காலை ஒடிச்சு ஆத்துல போட்டா தான் நீ உருப்பிடுவ. உன் மோரக்கட்டைக்கு புஸ்தகம் நோட்டு மண்ணாங் கட்டி படிக்கிற. அப்பா அப்பா வேண்டாம்.
குப்பையில வீசி இருந்தது ஏயா எடுத்துட்டு வர? நீங்க வீசி எறிஞ்சது புஸ்தகம் இல்ல, உங்க மகளோட எதிர்காலம். யாரு நீங்க? யார் மேல நீங்க கோபத்தை காட்ட புஸ்தகத்தை எல்லாம் வீசி எறிஞ்சீங்களோ அந்த அமல்ராஜ் நான் தான். குருஸ்தானத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் நல்லத போதிப்பான்னு கேள்விப்பட்டிருக்க. ஆனா நீ தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் என்னடா கேட்கணும்? கடுதாசில கண்டத நிஜம்னு நிரூபிக்கோயா? அட பாவி, ஒரு அப்பாவி பொண்ணோட மனசை கெடுத்துட்டேடா. ஏய், இந்த ஏழை குருக்களோட சாபம் உள்ள சும்மா விடாதுடா. யாரோ அபாண்டமா எழுதுன வச்சுக்கிட்டு நீ இனிமே எதுவும் பேச வேண்டாம். முதல்ல நிலத்தை விட்டு போயிடு. ஓடி உள்ள ஓடி ஓடி. காதலும் அந்த பொண்ணோட படிப்பும் தொடரணும், அவ்வளவுதானே? நீ கவலைப்படாத, ஒரு வழி பண்ணிவிடுறேன். எல்லாம் ஒன்னால வந்த வேணடா. இவ இப்ப காலேஜுக்கு போல, நீ யார் அழுதா? உன் பேச்ச கேட்டு காலேஜுக்கு அனுப்பினேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அவன் என்னடா பண்ணுவான்? இவ காலேஜில் முடிப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஸ்திதி வரும்னு அவன் நினைச்சான். இவ இப்படி போவான்னு யாருக்கு தெரியும்? இவ பாரு கிச்சாமி, ஷாம்புக்கு ஒரு 5000 ரூபாய் கடனா கொடு, கௌரிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புண்ணியம் நோக்கு உண்டு. அவன் என்னடா செருப்பால் அடிக்கிறேங்கிறான். நீங்க என்னடா 5000 கொடுறாங்கிறேன். அதை விட ஒரு நல்ல ஐடியா நான் சொல்றேன். உங்க ஆட்டு பொண்ண என் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி விடுறேன். என்னடா என்ன சொல்ற? எங்கிட்ட கேட்ட? அம்மா ஆச்சு நீ ஆச்சு, உன்ன போய் நான் கேட்டேன் பாரு, என்ன சொல்றேன்? சரி, கல்யாணத்துக்கு நாளை பாரு. நான் கேள்விப்பட்ட உண்மையா? என்னடி உங்க ஆட்டுக்கு ஒருவரே அந்த இயற்கை பிள்ளை முரளியைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யாடி சொன்னா? உங்க பாட்டி தான் எங்க ஆத்துக்கு வந்து சொல்லிட்டு இருந்தா. ஆமாண்டி, அந்த மாப்பிள்ளை பாக்கத்தான் நான் போயிட்டு இருக்கேன். நீ வச்சு ரோஜா நான் தலையில வச்சுக்கலான்றதுக்காக உங்க அப்பா தேவ என்ன விலைக்கு வாங்க பார்த்தல? உன்ன இந்த தெய்வம் தான் கேட்கணும். சாவ கொடுத்து முடிச்சிட்டியா? வேற ஏதாவது இருக்கா? வேகம் இருந்தா மட்டும் போதாது, விவேகம் வேணும். எங்க அப்பா மூலம் உன் குடும்ப நிலைமை உன் சுபாவம் எல்லாம் கேட்டு கேட்டு உன் மேல எனக்கு ஒரு அனுதாபம் கலந்தாள். அதனாலதான் உன் மனச தெரிஞ்சுக்க டெய்லி இங்க வர்றேன். மோகம் கொடுத்து பேசினால மொட்டை கடிதாசி எழுதி என் படிப்புல மண்ண போட்டேல. சாரி, நீ என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்ட. உனக்கு மொட்டை கடிதாசி போட்டது நான் இல்ல, அத பண்ணது உன் லெக்சரருக்கு வேண்டாம் சில ஸ்டூடெண்ட்ஸ். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் லட்சியத்தை நிறைவேற்ற நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணேன். நீ என் மனைவி ஆயிட்டா தைரியமா படிக்கலாம் இல்லையா? அப்ப உன்னை யாரும் தடுக்க முடியாதுங்கிறதான் என்னுடைய பிளான். இனிமே என் கேள்விக்கு பதில் சொல்றதும் சொல்லாம இருப்போம். Thank you.
சிதப்பையா சிதப்பையா, விஷயம் தெரியுமா உனக்கு? என்னங்க? தாங்கப்பட்டத்திலே வரேன்னு சொன்ன நடிகை வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? இப்பதான் ஒரு பயம் வந்து சொல்லிட்டு போறான். இப்ப என்னடா பண்றது? என்னது நடிகை வரமாட்டேன்டா? ஆமாட்டா. ஐயோ, நாடகம் எப்படிங்க நடத்துறது? எப்படியும் நாடகம் நடத்தியே ஆகணும்டா. ஊருக்குள்ள நிறைய பணக்கரை வசூல் பண்ணிட்டா. நடிகை இல்லாம எப்படிங்க நாடகத்தை நடத்துறது? உனக்கு ஒரு கேவலம் வந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்துருவானா? இன்னைக்கு ராத்திரி நாடகத்துல நாம் தான் பாபு. சரிதானா? நந்தனாரா நடிக்கிறது யாரு? என் பொண்ணு வீரா நடிக்கட்டும். அதுக்கு நடிக்க தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நாடகத்துல வந்தனம் வந்தனம் வந்தனம், நாங்கள் சந்தனம் தந்தனம் தந்தனம், வந்தனம் வந்தனம் வந்தனம், நாங்கள் சந்தனம் தந்தனம் தந்தனம், வந்த ஜனம் வராத ஜனம், காசு தந்த ஜனம் தராத ஜனம், காது கேட்கும் ஜனம் கேட்காத ஜனம், கையை தட்டும் ஜனம் தட்டாத ஜனம், தமக்கு வந்தனம் 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 வந்தனம். இப்ப நடக்க போறது கோல்டன் வாய்ஸ் கோமலவல்லி நடிக்கும் நவீன நந்தனார் நாடகம். அமைதி அமைதி அமைதி. நந்தனாரை பாருங்கள் புண்ணியம், தேட்டி அடிக்காமல் இருப்பது கண்ணியம், தண்டபாணி தேசிகர் போலே எங்கள் ஹீரோயின் நடிப்பதனாலே. அடிக்காமல் இருப்பது கண்ணியம். வா சிவா சிவா, மெல்ல என் வாசலில் நீ வா. சிவா சிவா, மெல்ல என் வாசலில் நீ வா. நான் சிவா சிவா என்றும் உன் தாசன் அல்லவா. வா சிவா சிவா என்று நான் இன்னும் சொல்லவா. வா சிவா சிவா, மெல்ல என் வாசலில் நீ வா. அமைவதெல்லாம் அத்துக்கு வாடா பார்த்துக்கிறேன். ஆண்டே கும்பிடுற ஆண்டே. ஏண்டா அருவாளி, உன்னை விட்டா இந்த வேதியனுக்கு வேலைக்கு ஆளில் இருக்கோனே. நானிட்டா ஆயிரம் பேரு, இந்த ஐயருக்கு பல ஆள் இருக்கு, அட உனக்கே சித்தனை திமிரு. நான் ஆரங்கிட்ட திமிரா பேசல. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். நோக்கு சம்பளம் கொடுக்கிறது இவரா இல்ல எந்த சிவனா? மூச்சுக்கு மூச்சு சிவன் சிவன் கிரியே மறக்கவே மாட்டியோ? முடியாது சாமி. மூன்றழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், இல்லை என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் அவனது பேரிருக்கும். சிவனே அது சிவனே, சிவனே அது சிவனே. நந்தா நிறுத்தா, ஒரு 50 சிலருக்கு அந்த சிவனை கேட்டுப்பாரு, கொடுப்பானா பாப்போம்? கண்டிப்பா கொடுப்பாண்டே. சிதம்பரநாதா செலவுக்கு பணம் தா, சித்தமிரங்காதா செவிடான தாதா, சிதம்பரநாதா
பாத்திரத்தை சில்றேன். என்ன, நான் மாடியில புடவை மாத்திட்டு இருந்தேன், இடுப்புல இருந்து எத்தனை காசு கீழே விழுந்துடுத்தோ பாத்தியலா? அந்த காசு தான் இங்க விழுந்துடுத்து. நந்தா, இது சிவன் துட்டுங்களே, இவன் துட்டும். அடிய காமு, இந்த நந்தன் இருக்கானே, சிலருக்கு சிவன் படம் கொடுப்பான்னு நினைச்சா ஐயோ பாவம். நந்தன் ஏமாந்தா, சிவன் சில்லரை தனக்கு கொடுப்பான் என்று நந்தன் ஏமாந்தா. நந்தன் ஏமாந்தா. நந்தா, பணம்ங்கிறது மனுஷா சம்பாதிக்கிறதாண்டா, எவனுக்குடா சிவன் கொடுத்திருக்கான்? ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஆண்டே. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் சிவன், யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஆண்டே ஒரு வேண்டுகோள். என்னடா? ஆருத்ரா தரிசனத்துக்கு என்ன சிதம்பரம் போக அனுமதிக்கணும் சாமி. சிதம்பரம் மூலமா? நீக்கு தெரியாதப்பா, என் அம்மையார கொடு. ஏமா, வைஃபுக்கு நான் அடிமை, காலி லைஃபுக்கு நான் அடிமை, அவள் பேச்சுக்கு நான் அடிமை, விடும் மூச்சுக்கு நான் அடிமை, வைஃபுக்கு நான் அடிமை, ஜாலி லைஃபுக்கு நான் அடிமை. தாயே, நீங்க தான் என்ன அனுமதிக்கணும். நந்தா, சிதம்பரம் கோயில் அப்படி என்னடா இருக்கு? அம்மணி, நடமாடும் ராஜாவும் சிவகாமி அம்மாவும் ஒன்றான கோயில் அது. இந்த நந்தனாரை நீங்க போகவிட்டா உங்க மரியாதை உயர்கின்றது. நந்தா, நூறு வேலை நிலத்த ஒரே ராத்திரியில. அப்படி ஆண்டே, சரி. சாமி, ஓரிரவில் விளைந்திடுமோ நூறு வேலி பூமி? சோதனை மேல் சோதனை போதுமட சாமி. நூறு வேலி நிலத்திலையும் ஒரே ராத்திரியில் பயிர் முளைக்க முடியா செஞ்சிட்டார். சிவன் உன் பக்தியை மெச்சி நிலத்தை விளை முடியா செஞ்சிட்டார். என்ன மன்னிச்சிடப்பா, என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. சாமி 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 சாமி, நீங்க என் கால்ல விழலாமா? நான் பறையனாச்சுங்களே. நந்தா, நந்தன் ஒரு பறையன் என்றால் நானும் ஒரு மடையன் என்றும், ஐயர் சொன்னால் பாவம் என்றும், தெய்வம் தரும் சாபம் என்றும். நந்தன் ஒரு பறையன் என்றால் நானும் ஒரு மடையன் என்றும். நந்தா, இவ்வளவு நாள் ஜாதி வெறிங்கிற இருட்டுல இருந்தேன், நீதான் ஒளிய காட்டின. நந்தா, என் நிலா, தாராளமா சிதம்பரம் சென்று வாப்பா. நன்றி ஆண்டே, நன்றி. வணக்கம், பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே நந்தனார் நானே. வணக்கம், பல முறை சொன்னேன் சபையினர் முன்னே நந்தனார் நானே. கேள்விப்பட்டேன். நன்னா இருக்கு பாட்டி. நான் பாடி இந்த மாதிரி அடுத்த காரியங்களுக்கெல்லாம் நீ போகக்கூடாது. பாட்டி. உமா, என்னடி கௌரியோட கல்யாண போட்டோ வந்திருக்கா? அவ கல்யாணத்தை தான் தாக்க நீக்கு கொடுத்து வைக்கல. அந்த போட்டோவையாவது வாங்கிட்டு வாடி, பார்த்துட்டு கொடுத்துடுறேன். சரி, போட்டோவை அவன் பார்க்க கூடாது. பாட்டி தரமாட்டேன்னு சொன்னான்னு சொல்லிடு. அடியா, நீ வேணா வந்து பாத்துருப்பா. கல்யாணி, கல்யாணி, போட்டு கொண்டு வந்துட்டியா? நீ அறுத்துட்டியா? பாக்கப்படாதா? பாட்டி தரமாட்டே சொல்லிட்டா.
கல்யாணம். பாட்டி பழைய பஞ்சாங்கம், சாஸ்திர சம்பிரதாயங்கிற பேர்ல வெந்த பொண்ணு பார்த்தியாலே குத்தி கலருவா. பாட்டி சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பாட்டி சொன்னதுலயும் நியாயம் இருக்குடி. வீணா போனா இதெல்லாம் பாக்குறப்போ என்ன மறந்து இழந்ததை நினைச்சு ஏங்குவேன். துக்கிரித்தனமான என்னுடைய இயக்கம் சாபமா மாறிட்டா. மூளியா இருக்கிறனா முழுசா இருக்கிற உன்னை பார்த்து வயிறு எறியக்கூடாது. போறோம், வாய் மூடிட்டு உட்கார்ந்து பாரு. ராஜா மாதிரி இருக்காரடி, நல்ல ஜோடி பொருத்தம். ரோஜா பூ வச்சு பிடிச்சவராச்சே. இந்தாடி ஆத்துக்கு போய் திருஷ்டி சுத்தி போட்டுக்கோடி, என் கண்ணே பட்டுடும். என்னடா சொல்ற, உனக்கு என்ன பித்து பிடிச்சு போச்சா? இல்ல நான் தலைமுடிங்கிறதுக்காக கண்ணில கட்டிட்டு காரியம் பண்றியா? கௌரிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காலேஜ் ஆகுது, கத்திரிக்காய் ஆகுது, நான் அனுமதிக்க மாட்டேன். நீ யார அனுமதிக்கிறதுக்கு? ஹூவரியோ உன் பொண்ணு என் பையன் ப்ராப்பர்ட்டி, அவன் இஷ்டப்பட்டா அவ படிப்பா. அப்படியா? நான் மாப்பிள்ளையே கட்டுறேன். உங்க அப்பா சொல்றாரு. மாமா, நான் கௌரிய கல்யாணம் பண்ணிட்டு அவ படிப்பு தடப்படாம இருக்கணும்னு தான். மாப்ள, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை எங்க அப்பாவே தடுத்தா கூட நான் மாத்த மாட்டேன். நான் வரேன் மாமா. மாப்பிள சொல்லிட்டாரோ இல்லையா, உட்காரு. எனக்கு தெரியும்டா, இதெல்லாம் உன் வேலை. மாமா, நமஸ்காரம். அடவாடா மெருமதா, என் அழகு மன்மதா, பள்ளிக்கு தான் சென்றாள், படிக்க தான் சென்றாள். என்ன மாமி மேலே மேலே தொள்ளுறியே, காரண மாமி படுகுழியில் தள்ளுறியே. என்ன மாமி அவள் எனக்கு தவிட்டாதவள், எனக்கு காரண மாமி கற்றன் தாலியே. Sit down. Congratulations, Mrs. Gauri Murali. B.U.C. ல மிஸ்ஸஸ் பிஏ ஃபைனல் படிக்க வரும்போது பையனை நர்சரியில் விட்டுட்டு வரணும். Woman appointed as wife, promoted as mother, and finally tired and retired as grandmother. So, joy, joy this year, boy, boy next year. Huh? It's just a fun. My love encloses a flock of roses, and when shall be when our next meeting? 'Cause love, you know, that time is fleeting, time is fleeting, time is fleeting. யார் அது? யாரா? என்ன தவிர உங்க கண்ணை பார்த்து வேற யாராவது இருக்காளா? இப்பவே சொல்லுங்க. தெரியாம சொல்லிட்டேன், உன்னால எனக்கு ஒரு கஷ்டம் இல்ல. இன்னும் கோபமா? இல்ல. ஆமா, காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணாங்களா? ஆமா. என்ன பாடம் நடத்தினாங்க? எதை நடத்தினாங்க? கல்யாணம் ஆன சந்தோஷத்துல படிப்புல கவனம் இல்லாம இல்லையே. ஆசையா வந்து நுழையா கிட்ட
படிப்பு பத்தி தான் பேசுவாளா? கௌரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணமே நீ படிப்ப லட்சியமா நினைச்சதுனாலதான். இத பாரு, பரமம்சர் தன் மனைவிய சாரதா தேவியா பார்த்தார், நான் உன்னை சாட்சா சரஸ்வதி தேவியாவே பாக்குறேன். சரஸ்வதி தேவியாவே வா. எத்தனை நாளைக்கு? பியூசி முடிக்கிற வரைக்கும். அது வரைக்கும் நீ கன்னியாவே இருக்கணும். மனச கலைய விட்டுண்டு குடும்பம் குழந்தை ஆயிட்டா படிப்பு அம்போ. கோமா? இல்ல. தேங்க்ஸ். பச்சை தட்டி மூங்கி இந்த வீடு தான். அப்புறம் என்ன, உட்கார்ந்து ஊதிர வேண்டியதானே? தரவில் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து தலைகள் யாவுமே பயந்து மதனாகி. போயிட்டானே, காலையில கூட எங்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தா. மனித நேரத்தை பாத்தியா? இருக்கிறத விட போறதே வேலையா. சொல்றீங்க? அது பஞ்சப்பையா எச்சு கையில காக்க ஓட்ட மாட்டான். அவனால இந்த ஊருக்கே கட்ட பேர் நெருப்பா. ஏதா நீ இன்னும் சாவையா? எவன்டா செத்தா? ஏண்டா அன்னைக்கு செருப்பை தூக்கிட்டு ஓடியாந்த, இன்னைக்கு சங்க ஊதுற, எவன் செத்தான்னு ஊதிட்டு இருக்கிற? என்னங்க பச்சை மட்டும் பின்னி போட்டுருக்குது, மூங்கில் ஒண்ணு சாத்தி இருக்குது. அப்புறம் என்ன? அறிவு கட்டவன வெயில் அடிக்குத பந்தல் போடலாம்னு கொண்டாந்து போட்டா ஊதிடுறதா? எங்க இதுதான 62 நம்பர் வீடு. இது 26 62 பக்கத்தெருவு, அங்க போய் ஊது. அதே நம்பரை மாத்தி போட்டானா? ஏன் இருக்கிறீங்க? போகிறாங்க போறாங்க. முரளி, முரளி வாங்க சார். உன்னை பார்க்கத்தாம வந்தேன். ஸ்டேஷன் வருது இல்லையா, நல்லா படிச்சிருக்கியான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். நல்லா படிக்கிறேன் சார். வெளியில நிக்கிறீங்களே, உள்ள வாங்க. முரளி வீட்டுல இல்லையா? வெளியே போயிருக்காரு. மாமா? மாமா மீட்டிங்காக வெளியூர் போயிருக்காரு. அப்படியா? அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். முரளிகிட்ட வந்துட்டு பண்ணி சொல்லு. சார், முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன், வாசல்லயே நின்னுட்டு போனா எப்படி? உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க. தேங்க்யூ. இருங்க சார், நான் காஃபி கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். இருங்க சார். ஐயோ, லைட் போயிடுது சார். அப்படியே இருங்க, நான் கேன் கொண்டு வரேன். ஹலோ சார், நீங்களா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். கௌரிக்கு எக்ஸாமினேஷன் வருது இல்லையா, எப்படி படிச்சிருக்கான்னு பாத்து வந்தேன். நானே உங்களை கூப்பிட்டு அவ லெசன்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லான்னு இருந்தேன் சார். நீங்களே வந்துட்டீங்க. கௌரி, உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சார், ஐ வில் கெட் யூ காஃபி. இங்க நான் கொண்டு வரேன். சார், உங்க ஸ்டூடண்ட விட நான் காஃபி நல்லா போடுவேன். கௌரி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. After a very long time, I'm seeing a man. Go and get your books. Okay? என்னடா இது? வந்துட்டியா? வா வா வா, சீக்கிரமா போய் மூஞ்சாலும் வா, காஃபி கலந்து வச்சிருக்கேன். நீங்க ஏன் அடுப்படி வேலை எல்லாம் பண்றேன்? நான் வந்து செய்ய மாட்டேனா? யாருக்காக செய்யற? என் பொண்டாட்டிக்கு தானே. ஆமா, இதெல்லாம் செய்வேன். வேற என்ன செய்யணும்? லவ் பண்றப்போ தினமும் ரோஜா பூ வச்சு, இப்போ ஆசையா ஒரு முழம் பூ வாங்கி என் தலையில வைக்க கூடாதா? நான் தான் உன்னையே என் தலை மேல வச்சு கூத்தாடுறேன், அது போறாதா? நேக்கு பரீட்சை முடிஞ்சிருக்கு.
நானும் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த போறேன். டுநைட் வி ஆர் கோயிங் டு ஹனிமூன். தேவி சந்நிதி ரகசிய பூஜை ரசமான நினைவுகளில் இதழ் மணி ஓசை. ரதிதேவி சந்நிதியில் ரகசிய பூஜை ரசமான நினைவுகளில் இதழ் மணி ஓசை. தேவி சந்நிதியில் ரகசிய பூஜை ரசமான நினைவுகளில் இதழ் மணி ஓசை. இதழ் மணி ஓசை சந்நிதியில் ரகசிய பூஜை ரசமான நினைவுகளில் இதழ் மணி ஓசை. இதழ் மணி ஓசை தேவி பல்லாண்டு வாழி. இதுவும் தென்றல் சொன்ன பாட்டு. என் காதல் தேவி பல்லாண்டு வாழி. இதுவும் தென்றல் சொன்ன பாட்டு. இதுவும் தென்றல் சொன்ன பாட்டு. இசைத்தன செந்தமிழ் பாட்டுக்களே. இசைத்தன செந்தமிழ் பாட்டுக்களே. ரதிதேவி சந்நிதியில்
ரகசிய பூஜை ரசமான நினைவுகளில் இதழ் மணி ஓசை இதழ் மணி ஓசை. அங்க பாத்தியா, தட் இஸ் விவேகானந்தர் ராக். அங்கேதான் காந்தியுடைய அஸ்தி வச்சிருக்காங்க. நீங்க உட்காரு, சூரிய அஸ்தமான மாசத்துல நான் குளிச்சிடுறேன். ஐயோ வேண்டாம், நான் கடல்ல எல்லாம் குளிக்காதீங்க, சொல்றத கேளுங்க.
அனுமதித்தாலும் இந்த கொடுமையை மட்டும் நடக்க விட மாட்டேன். துக்கம் எனக்கு மட்டும் இல்லையா? அதுக்காக நடக்க வேண்டிய சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் நிறுத்திட முடியுமா? எதுனா சம்பிரதாயம்? எதுக்கு பேர் சம்பிரதாயம்? 60 அறுத்தாலும் ஒண்ணு, 16 சாலி அறுத்தாலும் ஒண்ணு. என் புள்ள அல்பாயத்துல போயிட்டதுக்கு இந்த குழந்தையை குடும்பப்படுத்துறதா சடங்குன்னா அந்த சடங்கு எனக்கு வேண்டாம். இவனை காட்டு அடித்தனமா ஊர் குறைக்கிறதா சம்பிரதாயம்னா அந்த சம்பிரதாயம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்ப இதெல்லாம் நடக்க விட போறியா இல்லையா? நடக்க விட மாட்டேன். சட்டப்படி கௌரியை மாட்டுப்போன். ஏன் அனுமதி இல்லாம எதுவுமே நடக்க முடியாது. கௌரி போகாதடி, போகாதடி. நீ போன ஒரே அடியா போயிடுவே. போகாம்மா, அழைச்சிட்டு போறான் பாருமா, அழைச்சிட்டு போறாம்மா. இந்த வருத்தமெல்லாம் நிறைவாகி இருக்கின்ற பெண்கள் நிலை இங்கிவ்விதமாக இருக்குதனே, இதில் யாருக்கும் வெட்டமில்லை, வெட்கமில்லை, 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 இதில் யாருக்கும் வெட்கமில்லை, 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 இதில் யாருக்கும் வெட்கமில்லை. கோரிக்கையாக்கு கிடக்குதண்ணா இன்று வேறு பழுத்தம்பலா, கோரிக்கையற்று கிடக்குதண்ணா இன்று வேறு பழுத்தம்பலா, மிக கொடியதென்று இடப்பட்டதண்ணா குளிர்வடுகின்ற வட்டமில்லா, குளிர்வடுகின்ற வட்டமில்லா, இவ்விதமாக இருக்குதண்ணே இது யாருக்கும் வெட்கமில்லை, 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 இது யாருக்கும் வெட்கமில்லை. தம்பி காத்துக்கிட்டு இருக்குது, ஒரு சுக்கு காப்பி கொண்டாமா. வருஷம் வருஷம் சாப்பிடாம நான் போயிட போறேன். சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நேற்றுக்கு மயானத்துல ஒரு வேடிக்கை. ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் மயானம் போனோம் ஆஸ்பத்திரி தான். கொண்டா கொண்டா. ஐயோ பாத்தியாயா, தங்குதிர பய திருப்பு தைக்கிற வீட்டுல காப்பி குடிக்கிறான். டேய், இது உனக்கே நல்லா இருக்குதாடா. ஜாதி சம்பிரதாயங்களை கெடுக்காதடா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மரியாதை கொடுண்டா. என்னயா மரியாதையை கேட்டு வாங்குற? டேய், பெரியவங்க ஏற்படுத்துற மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற பழக்க வழக்கத்தை மாத்திராதடா. என்னங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி? நீங்க என்ன ஜாதி? முதலியாரு. உங்க தாத்தா முதலியாரு? யாரு சொன்னது? உங்க தாத்தாவும் என் தாத்தாவும் உளுந்தூர் பேட்டையில தங்கு ஊதி இருக்கிறாங்க. ஊதினாங்களா இல்லையா? வந்து போய் கையில காசு இல்லாட்டி கீழ் ஜாதி, வசதி வர வர ஜாதியை மாத்தி மேல் ஜாதி ஆயிருங்க. இந்த மாதிரியா, நான் தங்கு உதறவேன், இவர் செருப்பு தைக்கிறவர், இவருடைய மகளை நான் கல்யாணம் பண்றேன், எங்க ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை முதலியார் ஜாதிங்கிற. என்னன்ற நீ பேச கத்துக்கிட்டானுங்கய்யா? பாயா போகலாம். பாபா பேச்ச என்ன பாட்டே? தங்கு என்ன பேச்சோட பேச்சா கல்யாணம் குழந்தை முதலியார் ஆரம்பிச்சுட்ட? அட சும்மா இருமா, தம்பி பேசுறதுலயும் அறுத்து இருக்குல்ல. நீங்க உட்காருங்க மாமா. மாமாவா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், கலப்பு திருமணம் செய்யறதுன்னு. எங்க கலக்குறாப்புல? இந்த அளவுக்கு பழகியாச்சு, அப்புறம் என்ன? இன்னுமா புரியல? எனக்கு புரியுது ஏமா, உனக்கு அப்புறம் என்ன? அங்கேயும் புரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? வேணாம் தான், காலம் தான், என் பேர முதலியாருதா. உனக்கே குங்கும வீட்டுக்கு உரிமை இல்லை, நீ எப்படி பசுவுக்கு இடலாம்? கௌரி, நீ அறுத்து போயிட்டதுனால இந்த உலகமே உன்னை வெறுத்துட்டதாக அர்த்தம் இல்லம்மா. நீதான் வீணா போயிட்ட, உன் வாழ்க்கையுமா வீணா போகணும். உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கணும்னா நீ தொடர்ந்து மேல படிப்பா. நீ எதுவும் பேச வேண்டாம், உடனே காலேஜ் போறது தயாராகியோ.
பேர் என்ன பார்த்துட்டு பேசாம போறேன். அப்படி இல்லம்மா. இந்த கோலத்துல உன்னை பார்க்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. அதனாலதான் பிளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு உங்க பாணியில சொன்னா வி போத் ஆர் விடோயர். என்ன விடுமா? எனக்கு என்னமா இருக்கு இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு நிலைமையா? முருளைக்கு மேல என்னமா கோபம்? உன்னை அப்படி விட்டுட்டு போயிட்டான பாவி. முரளி எங்கேயும் போயிடல சார், எனக்குள்ளேயே ஐக்கியமாயிட்ட. அவர் என்ன காதலிக்கிறப்போ திபுதி அலை கேள்வி குறி போட்டு வெள்ள ரோஜா பூ வைப்பார். அதனால தானும் என்னவோ நான் திபுதிக்கே சொந்தக்காரி ஆயிட்டேன் சார். ஒருவேளை அவர் குங்குமத்தால கேள்வி குறி போட்டு செகுப்பு ரோஜா பூ வச்சிருந்தாருன்னா நான் குங்குமத்தோட வாழ்ந்திருப்பேனோ என்னவோ. சாமி, உங்க பெரிய பொண்ண காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? காலேஜுக்கா? ஆமா சாமி, வரும்போது பஸ்ல பார்த்தேன். எங்கம்மா போறன்னு கேட்டேன், காலேஜுக்கு போறன்னு சொல்லிச்சு. கௌரி காலேஜுக்கு போறாளா? அம்மா, கேட்டியம்மா, அந்த ஏஆர்கே பண்ணிருக்கிற அக்கிரமத்தை? என்னடா அது? அந்த கழுத கௌரிய காலேஜில் படிக்க வைக்க போறானோ? அடுத்தவ படிக்க போறாளா? என்னடா இது அக்கிரமா? எந்தெந்த வழியில எல்லாம் அந்த ஏஆர்கே நடத்த போறானோ? எல்லாம் நம்ம செஞ்ச பாவம் பாவம். பாயசத்துல திசிப்பு போதுமானு பாருங்க மாமா. ஆத்துல ஒரு வருஷத்துக்கு திதிப்பு பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது அம்மா. இன்னைக்கு உங்களுக்கு 60க்கு 60 சஷ்டி அப்த பூர்த்தி. ஆத்துக்காரிய பறி கொடுத்தவனுக்கு அப்த பூர்த்தியா? 20 வாரி கொடுத்தவனுக்கு
அறுபதுக்கு அறுபது ஒரு கேடா. அஞ்சலியோ பிஞ்சலியோ போகலம்மா, அவன் வியாதி வைக்கலையும் போகல. தண்ணியில முதக்க விட்டுட்டு குத்துக்கு அந்த மாதிரி உட்காண்டிருக்கேன். அப்பா நினைச்சுக்காதீங்க, நேக்குன்னு இனிமே நாள் கிழமை எதுவுமே கிடையாது. நல்லது கெட்டத நம் வேடிக்கை கூட பார்க்க கூடாது. அதனாலதான் உங்க அறுபதுக்கு அறுபத ஆத்தோட கொண்டாடி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் சந்தோஷப்படணும்னு. கௌரி, நீ சந்தோஷப்படணும்னா நீ சிரிக்கணும்னா சாப்பிடுறமா? இது மாத்திரமில்ல, நிறைய சாப்பிடுறமா தெரியுமா? தெரியுமா? நீ சிரிச்சுட்டே அம்மா கௌரி, புதுசு உடுத்திக்கோமா, பூ வச்சுக்கோமா, பொட்டிட்டுக்கோமான்னு சொல்லி அத பார்த்து நான் சிரிக்க முடியாம போயிடுது அம்மா. அன்னைக்கே உனக்கு நான் எள்ளும் தண்ணி இறைச்சாச்சு. அவன் செத்து போய் ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நுழைஞ்ச? கலங்கப்படுத்தாத, போயிடு இங்க இருந்து போயிடு. உங்க அப்பா அர்ச்சனை பண்ண மாட்டேன்னு குங்கும பிரசாதம் தரமாட்டேன்னு சொல்லிட்டானா? அவன் கிடக்கா விடுமா? எனக்கு நீ அம்பாள் சுரூபமா தான் தெரியற, பொட்டு அழிஞ்சுட்டா கடை போயிடும் சொல்லுவா. என் கண்ணுக்கு அன்னைக்கு பார்த்த கௌரியாவே தான் இருக்கேன். இந்த கருப்பு சாந்தில ஒரு பொட்டு வச்சுக்கோ. ஆசையா இருந்ததுன்னா பட்டு போட வேண்டாம் கட்டிக்கோமா. ஏமா சிரிக்கிற? எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் தான் எவ்வளவு வித்தியாசம். ஏமாமா, பட்டு கட்டிருந்தாலோ பொட்டு வச்சிருந்தாலோ மாணவர் திரும்பி வந்துடுவாரா? கௌரி அம்மா, ஏமா முன்ன மாதிரி வீட்டு பக்கமே வர்றதில்ல. நாளைக்கு நம்ம வீட்டுல பண்டிகை, நீ கண்டிப்பா கலந்துக்கணும். நான் இப்ப இருக்கிற நிலைமையில நல்ல காரியங்கள்ல கலந்துக்க கூடாதுமா? எங்களுக்கெல்லாம் அப்படி ஒதுக்கி வைக்கிற எண்ணமோ சம்பிரதாயமோ கிடையாதுமா. நாங்கெல்லாம் இருக்கிறப்போ நீ ஒதுங்கவும் கூடாது, யாரும் உன்னை ஒதுக்கவும் முடியாது. இத பாருமா, உன் மனசு தேவனுடைய திருச்சபையில எரியற தீபம் மாதிரி வீணா ஏன் கலங்குற? அம்மா, கௌரி எப்பவும் நீ லெக்சரர்கிட்ட பாகத்தோட படிச்ச கௌரியாவே இருக்கணும்மா. நிச்சயமா இருப்பேம்மா, நான் வரேம்மா. வணக்கம். நமஸ்காரம், வாங்க உட்காருங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? என் பேர் புஷ்பா. இங்க பூண்டி மாதா கோயில் பக்கத்துல அம்பேத்கர் சீர்திருத்த சங்கம் ஒண்ணு நடத்திட்டு இருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, இங்க காலேஜ் லெக்சரர் அமல்ராஜோட சிஸ்டர் நான். ஐ சி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? எங்க சங்கத்து சார்பா கைம்பெண் புனர்வாழ்வு, சீர்திருத்த திருமணங்கள் இதெல்லாம் நடத்துறோம் சார். நல்ல காரியம், பேஷா பண்ணுங்க. பொட்டு அழிஞ்சாலும் பொண்ணு அழிய கூடாதுன்னு சொல்லுவா, நானும் என்னாலான ஒத்தாசையே பண்றேன். வர திங்கக்கிழமை நீங்க தான் சார் தலைமை தாங்கணும். வித் பிளஷர், தாராளமா வரேன். வரபோது பத்து கல்யாணத்துக்கு வேண்டிய தாலியை பண்ணிட்டு வந்துட்டுமா? கௌரி, அம்மா கௌரி. என் மாட்டு பொண்ணு கௌரி. தெரியுமே, என் தம்பியோட ஸ்டூடெண்ட். அவளுக்கு ஒரு காஃபி போட்டு வாமா. ஏன் சார், சீர்திருத்தங்கள்லாம்
செயல் அளவுல நடக்கும் போது அதையே ரொம்ப பேர் ஆதரிக்கிறது இல்ல. சீர்திருத்தங்களை செயல்படுத்துற போது பல சங்கடங்கள் வரும், அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் வேணும். என்ன மாதிரி? அப்போ உங்க மருமக கௌரியுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்? இல்ல கௌரி காலம் பூரா இப்படியே இருக்கணுமா, இல்ல உங்க கொள்கைப்படி திரும்பவும் கல்யாணம் பண்ணி கொடுத்து கொடுத்துடலாம். ஆனா அப்ப சாம்பு செத்தாலும் ஒத்துக்க மாட்டான். அவ புருஷன் இறந்த உடனே அவ தலைமுடி எடுத்து வெதவ கோலம் கொடுக்கணும்னு அவங்க அப்பா பிடிவாதம் பிடிச்ச போது அதை நீங்க தடுத்து கூட்டிட்டு வந்ததாக. வாஸ்தவம் தான், அந்த கோலம் அவளுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேனே தவிர மறுகல்யாணி வைக்கணும்னு எனக்கே தோணலை. சாஸ்திரம் பார்க்காம, ஜாதி பார்க்காம, சம்பிரதாயம் பார்க்காம ஒரு இளம் விதவைக்கு புனர்வாழ்வு தரக்கூடிய புனிதமான மனசு உங்களுக்கு இருக்கும்னு நினைச்சேன். சாரி, நான் வர்றேன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் கௌரி. அக்கா அவ்வளவு தூரம் சொல்லியிருந்தோம், ஏமா வீட்டுக்கு வரல. நாலு பேரோட பேசி பழகினா உனக்கும் கொஞ்சம் மனக்கவலை குறையும் தானே அவங்க சொன்னாங்க. சார், என்ன பொறுத்தவரையில சூன்யமான ஒரு இடத்துல நிராதரவா இருக்கிறதா தான் நினைக்கிறேன். ஆனா அந்த சூன்யத்திலையும் எனக்கு சந்தோஷம். என்னம்மா சொல்ற? எனக்கு நான் அனுதாபப்பட 1000 பேர் இருந்தாலும் என் அழுகையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல சில ஜீவங்களாவது ஆண்டவன் படிச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படுறேன். குருக்கள் வீட்டு பொண்ணு கும்மாளம் போடுறத நீ இதுக்கு ஒரு முடிவு கட்டுறவா? இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட இந்த உலகம் நம்ம பாக்குறதுனாலதான் நான் விலகியே நிக்கிறேன். மத்தவங்க மனச புண்ணாக்கி பாக்குறதுதான் இந்த உலகத்தோட சாபக்கேடு. என் மனசு உனக்காக அழுதுகிட்டு இருக்கு, இந்த உலகத்துக்காக பயந்துகிட்டு இருக்கு. கௌரி பல்ராஜ், ஐ அம் சாரி சார், நீங்க வரத நான் கவனிக்கவே இல்லை. மாமா, நாங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அமல்ராஜ், மடியில கனம் இருந்தா தான் வழியில பயம், மனசுல அழுக்கு இருந்தா தான் ஊரார் கண்ணுக்கும் கருத்துக்கும் நாம பயப்படணும். உங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அன்பு இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அனுதாபம் தான். அந்த வாத்தியார் பயனோட அவ பழகிறதுக்கு காரணமே ஓர் சம்பந்தி தாயா? அவ புருஷ சட்ட உன்ன தடங்கு பண்ண முடியாம அன்னைக்கு சம்பிரதாயத்தை புறக்கணிச்சா. இன்னைக்கு உங்க பொண்ணு உங்க சம்பந்தி இவங்களால அந்த கிராமத்தோட கௌரவம் கட்டுப்பாடு குறைய போகுது. இதுக்கு உடனடியா தீர்வு காணலைன்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம். அது மட்டுமல்ல, இன்னமே நீங்க கோவில்ல சேவா பண்ண முடியாதுங்கிற இப்படியே விட்டுட்டா ஊர்ல இருக்கிற பத்த பக்களுக்கும் துணை விட்டு போய் நேற்று நினைவு திரும்பினால இந்த ஊருக்கும் உங்களுக்கும் கட்டுப்பட்டு தான் வாழ்ந்துருக்கேன். ஆனா கடவுள் நேக்கு இப்படி ஒரு அவமானத்தையும் வேதனையும் கொடுப்பாருன்னு நான் கனவுலையும் கருதலையா. கிழிச்சு கொடுத்து ஆண்டாம இருந்த என் பொன் கௌரிக்கு பொட்டு மட்டும்தான் அழிஞ்சு போயிடுத்து நினைச்சேன். பேரும் பெருமையும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுத்தையா. இல்ல பாருங்க, நேக்கு உங்களை விட்டா வேற நாதி இல்லை, இந்த கோயிலடி கோயிலை விட்டா வேற கதியும் இல்லை. இந்த பாருங்கோ, என் பொண்ணவன்னா வெட்டி துண்டு போடுங்கோ, நான் ஏன்னு கேட்கல. ஆனா நேக்கு இந்த ஊரும் கோயிலும் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இது ஜாதி பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த ஊரோட மான பிரச்சனை. வாங்கையா போகலாம். கெடுக்க கொடும் பாவி, உன்னை உயிரோட விட்டதே தப்பு. அப்பா அவரை அடிக்க வேண்டாம் சொல்லுங்கப்பா. அப்பா யோட அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க அப்பா சொல்லுங்கப்பா. சார் சார், எங்க லெக்சர் அம்மலா அடிக்கிறாங்க. Come on, let's go, I think.
நில்லுங்க, நில்லுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. கல்ல கீழே போச்சு சார். ஒன்னும் தெரியாத உங்களை காட்டு முராண்டி தனமா அடிச்சிருக்காங்க. அவங்களே சும்மா சொல்றீங்க சார். நாங்க நினைக்க அவங்க வேண்டாம். உங்க வேகம் எனக்கு புரியுது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உண்மையாகவே உங்களுக்கு மேல மதிப்பு மரியாதை இருந்தா தயவு செஞ்சு கல்ல கீழே போங்க ப்ளீஸ் ப்ளீஸ். என் புள்ளடா, இப்ப இவன் என்ன தப்பு பண்ணிவிட்டான் எல்லாருமா சேர்ந்து இவன் அடிச்சு, இவன் அடிச்சா என்ன கொண்டு இந்த கிராமத்துல நாம் தலை நிமிந்து நடக்க முடியாது. ஏற்பட்டிருக்க கெட்ட பேரை அழிக்க முடியாதுரா சாம்பு. நாலு சுவருக்குள்ள அடங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிறது உனக்கு வேணும் நியாயமா இருக்கலாம். ஆனா பறந்த இந்த உலகத்துல எத்தனையோ நியாயங்கள் மாறி போச்சு. அந்த மாற்றங்களை வச்சிருந்து ஒண்ணும் தெரியாத இந்த சின்னஞ்சிறுசுகளுக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து இழைச்சிருக்கிற அநீதிக்கு நான் செய்ய போற பிராயச்சித்தை என்ன தெரியுமா?